ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு நான் வாங்கின சாரியும் அந்த சாரிக்காக நான் போட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸும் நான் வந்து காமிக்க போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சென்னை சில்க்ஸில் எடுத்த சாரி தான் இது. இதோடய ப்ரைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1595 ரூபாய். இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி தான். பொங்கலுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். இது ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து சேம் தான், ரெண்டு சைடுமே அதே கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முந்தானி, முந்தானி முகதலை. இது முகதலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சுங்குடி இதெல்லாம் நமக்கு வந்து போட்டே கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன்ஸ் வந்து பார்த்துக்கிறீங்க, நம்ம வந்து முகதலோட டிசைன்ஸ் வந்து பார்த்துக்கிறீங்க. இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு கட்டை மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. மேங்கோவில் ஒரு புட்டா டிசைன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த டிசைன் கூட நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். எல்லா இடத்துலையுமே இல்லை, நமக்கு வந்து அங்கங்கே இந்த சைடு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் சாரீ. இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து நான் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்துலாம் வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸு. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும், ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக் டிசைன் வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். ஆனால் வந்து நமக்கு வந்து பார்க்குறக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக லுக்காக இருக்கும். நம்ம வந்து போட்டாலும் நம்ம வந்து பார்க்குறக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, மூணு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு பீடு ஒரு கொடுத்துருக்கேன். அப்புறம் சாரியோட கலரில் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடு ஒரு கொடுத்துருக்கேன். அந்த சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி அங்கேயும் நான் வந்து பீடு ஒர்க்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீடும், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே. சரி, நம்ம ரொம்ப கிராண்டாக போட வேணாம் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வந்து சிம்பிளாக நான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கை. கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று சிம்பிளாக இருந்தால், ஏதாவது ஒன்று ஹெவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்க ப்ளவுஸில் இருக்க டிசைனே நம்ம வந்து எம்போஸ்டாக காமிச்சிடலாம் அப்படிங்கிறக்காண்டி நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து என்ன கொடி டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த டிசைனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பெரிய பீடும், அதுக்கப்புறம் சுகர் பீடும் நான் வச்சு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து அந்த சாரியோட கலரில் அந்த த்ரெட்டு வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரீ கலரில் உள்ள ஸ்டோனே நான் வந்து ஃபுல்லாக நான் ப்ளவுஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஃபஸ்ட் நான் சாரீ ப்ளவுஸில் வந்து நெக்கில் வந்து என்ன போட்டிருந்தனோ அதையே நான் ஃபஸ்ட்டு வந்து கைக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் செக்குடு மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடி டிசைன் வந்து நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மேலே இருக்க டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு புட்டா மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு, ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே கைக்கு நான் வந்து புட்டா மாதிரி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் வந்து எப்படின்னு சொல்லுங்கள். இதே நெக்கில் வந்து பேக்கில் போட்டால் அதே டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன். ஒன் சைடு மட்டும் நான் வந்து போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ கை இந்த சைடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னோட பொங்கலுக்கு நான் வாங்கினேன் என்னோட சாரியும் சாரிக்கு நான் பண்ண டிசைன்ஸ் ப்ளவுஸ். இது இவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக நம்ம வாங்கின ட்ரெஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பாடு சட்டை தான் வாங்கியிருக்கு. பட்டுப்பாடு சட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மெடி ஒன்று வாங்கியிருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்காக வாங்கின பாவாடை சட்டை, ஓகேங்களா? பாவாடை சட்டை சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வாங்கின சட்டை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை பாப்பாவுக்கு வாங்கினது, புரியுதாப்பா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 675 ரூபாய் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பாவுடையில் உள்ள கலரை வந்து நமக்கு வந்து நெக்கில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாப்பாவுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மெடி வந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் மொத்தம். அப்படியே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இதோட செட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு, மேலே போகிற டாப்பு. நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹேண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் லேயரில் பட்டர்ஃப்ளை ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். பாவடை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வாங்கினேன், சட்டையும் பாவடையும். ஓகேங்களா, இது கூட சேர்த்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம போட்டுக்கிறக்காட்டி ஒரு பேண்ட் வாங்கினா அதுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98 தான். இது மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே கிளாத்தில் டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரியும் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரியும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு. நம்ம ஏதாவது பேண்ட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி இது ரெண்டு வாங்கியிருக்கேன். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சிந்தேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ட்ரெஸ் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.